அவர் பின்னடிமையை எடுத்ததால் அதையும் பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு எவ்வளவு தகுதி இருக்குன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பெரிய தகுதி இருக்கிறதா நான் உணர்றேன். காரணம் என்னன்னா, அவர் பெண்ணடிமைக்கு எதிர்த்ததுனால செய்த சில காரியங்களுடைய பலன்களை முழுமையாக அனுபவித்தவர் அப்படிங்கிற அடிப்படையில என்னால வந்து இந்த விஷயத்த வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 24/12/1973 அன்னைக்கு காலையில வந்து 10 மணி வாக்குல பெரியார் அவங்க இறந்துறாங்க. ஒரு 20:10 வாக்குல ஒரு அம்மா வந்து பிரசவாலயத்துல போறாங்க. அவங்களுக்கு வந்து சிசேரியன், அவங்களுக்கு வந்து 29 வயசுதான் குழந்தை பிறந்தது. ஸோ 29 வயசுல குழந்தை பிறந்தது 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த அம்மாவுக்கு வந்து பாஸ் ஆக போறாங்க. அவங்க போகும்போது சொல்லிட்டு போறாங்க, எனக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறான்னு தெரியல, பிறந்துட்டா குழந்தைங்களோட சேர்ந்து ராமசாமின்னு பேர் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு போனாங்களோ தெரியல, ஆனா அவங்க ராமசாமியை எதுக்காக பேர் வைக்கணும்னு நினைச்சாங்கன்னு தெரியல. ஆனா அந்த ராமசாமி என்ன சொன்னாரோ அதை வாழ்ந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா அந்த குழந்தை ஒரு பெண்ணா பிறந்து வந்துச்சு. அதான் என்னுடைய ஒவ்வொரு ஆசைகளிலும் என்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு வீட்டுல வந்து நான் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்துருச்சு. குழந்தவனே சுத்தி பெற்ற சொந்தமலையெல்லாம் சேர்ந்து 29 வயசுல வளர்ந்துருக்கா. இரண்டாவது குழந்தை வந்து 33 வயசுல பிறந்துருச்சு. ரெண்டும் பொண்ணு பிள்ளை பிள்ளைய ஆதரிக்கிறது யாரு இல்லைன்னு சொல்லி சொல்லியே என்னுடைய சுயமரியாதை தூண்டிவிட்டாங்க. நான் வந்து 3 வகுப்பு படிக்கும் போதுலேருந்து மேக்கப் போடுறது கிடையாதா, 3 வகுப்பு படிக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அண்ணனுக்கு யாரும் இல்லை நீ தான் போராட போகிற, உனக்கு வந்து மேக்கப் வந்து உனக்கு எதிராக இருக்கும். அவங்க சொல்லும்போது எனக்கு வயசு எழுதி நான் மூவ் ஆன அண்ணிலேருந்து நான் மேக்கப் போட்டதில்லை. ஸோ பெரியாரோட பெண்கள் தங்கள் அலங்காரத்தை குறைத்துக் கொள்வது அவங்களுடைய மேலுரிமை கல்வியிலிருந்து மீட்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கிறதா நான் உடனே அதுக்கு அடுத்தபடியாக நான் மலையாள காலையில் முடிக்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று சார்ந்த ஒரு அச்சம், ஒரு சரியான துணை தேவர்களுக்கான வாய்ப்பு இருக்காது என்னால் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் போது என்னோட நண்பர்கள் சொல்லாரு, ஏதாவது ஒரு கோர்ஸ் மாற்றி மாற்றி படிச்சுக்கிட்டே இருக்கும், உன்னை அவ்வளோ சீக்கிரம் யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ல மாட்டாங்க, கேட்டால் இந்த கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது முடிச்சோடனே அந்த கோர்ஸ். அதனால நான் வந்து எம்காம் முடித்தேன், எவ்எல்சி முடித்தேன், எம்எஸ்டபிள்யூ முடித்தேன், அப்படியே முடிச்சுக்கிட்டே வந்தேன். வந்ததுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தேடல் அப்படிங்கும்போது, ஒரு கொள்கை ரீதியான ஒரு தேடல் வரணும் அப்படிங்கும்போது, என்னோட நிறுவனத்தை நான் பொறுப்பேற்கிற ஒரு நிலைமைக்கு வந்தேன். அந்த நிறுவனத்தை பொறுப்பேற்கும் போது பார்த்தீங்கன்னா, பொறுப்பேற்கும் நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வந்து புல்லட் பைக் நான் ஓட்டேன். எனக்கு வந்து பெரியாருடைய அந்த தயாரிப்புகள் உள்ள நபர் என் கூட இருந்ததுனால நான் வந்து அவ்வளோ தைரியமாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் புல்லட் பைக் ஓட்டினேன் ஆள் என்னுடைய பணிப்பகுதிகளில். அதுக்கப்புறம் வந்து உடை சார்ந்த விஷயங்களுக்கும் கூட அதுதான் வந்து அந்த ஒவ்வொரு பாதுகாப்பையும் நான் உணர்ந்தேன். பெரியார் வந்து பொம்பளைக்கு புடவை கட்டாங்கன்னா, புடவை கட்டினதுனால ஒரு முறை பிடிச்சு அழுந்து விழுந்து ரெண்டு காலும் தேஞ்சு போய் 2 மாசம் லீவில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் யாராவது புடவை கட்டுறதை பற்றி பேசினாங்கன்னா, உனக்கு அந்த உடை அழகுனா கட்டு, ஆனால் தயவு செய்து யார் மேலேயும் புடவை திணிக்காதேன்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு இருந்தது. அதில் நான் வாழும் உதாரணமாக இருக்க முடிஞ்சது. என்னோட நிறுவனத்தோட தலைமை பொறுப்பு ஏற்கனவே நிறுவனத்தோட கொள்கை வந்து சாதி மதிப்புக்கான காரியங்களை செய்வதற்கான நிறுவனம். அப்போ எனக்கான துணையை நான் தேடணும்னு போது நான் வந்து சாதி மதிப்பு இடத்த என்னுடைய அம்மாவுக்கு எனக்கு எல்லா சுதந்திரம் கொடுத்தாங்க, ஆனால் அவங்களால சாதி விட்டு வெளியே வர முடியல. ஸோ அவங்களுக்கு தெரியாமலேயே நான் திருமணம் செய்து குழந்தை பெற்று குழந்தையோடு அவர்களை போய் பார்த்து அதன் பிறகு எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்கள்லையும் பெரியா காட்டிய அந்த வழிகள் வந்து நான் அதுக்காக படிக்கல, நானும் நான் வாழ முடிஞ்சதுனால என்னால் தைரியமாக சொல்ல முடியும். பெண்களுக்கு வந்து பெரியார் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி அந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி தாயோட உடம்புல வந்து அந்த பிளட் எல்லாம் சேர்ந்து ஒரு பணிக்கூடம் தயாராகும். அந்த பணிக்கூடத்தை அவர் உருவாக்கி வைத்ததனால் பாதுகாப்பான குழந்தையாக நான் வளர்ந்து இன்றைக்கு பெண் உரிமைக்கான அவர் ஏற்படுத்தியதை அனுபவித்து உணர்ந்து ஒரு நபராக இருக்கிறேன். நேற்று சாயந்தரம் எனக்கு இந்த தலைவருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது, அதனால் ஒரு சின்ன தயாரிப்பு பண்ணினேன். அதை வாசிச்சேன். வேறெதும் செய்யவில்லை அந்த விந்தாதி கிழவன், மரியாதை விளைவாசல் விரியாமல் மானத்தோடு வாழ்ந்த தமிழன், மறந்துவிட்ட சுய மரியாதை சுயநல உணர வைத்ததை தவிர வேறொன்றும் செய்யவில்லை அந்த விந்தாதி கிழவன். மனிதன் மானுடன் எல்லாம் மானத்திலிருந்து வந்ததரா, மரத்தமிழா அனைத்தையும் மறந்த தமிழா, மானம் கெட்டவனின் மறதியை நினைவூட்டியதை தவிர சிறந்த வேறெதும் செய்யவில்லை அந்த விந்தாதி கிழவன். சுயத்த உணர்ந்தவனால்தான் சுயமரியாதை உணரப்படும், அப்போது சகமரியாதை உணரப்படும் என்பதை சதவீதம்
நியாய சுழமையான இயக்கம் கண்டதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்பதை தாடிக்கிழமை. நோய் நாடி நோய் முதல் நாடி அறுவருக்கு வாய் நாடி சமூக மருத்துவம் பயன்ற தவறாத வீரனவன் உரிமை தர போராட்டம் உள்வலம் ஆகுவதல்ல உன் வலிமையை உணர்ந்ததே என்று உரத்த சிறுமரியான இயக்கம் கண்ட சூரியன் அவன் அவன் அடிமையாக இருக்கிறான் என்று அவருக்கு உணர்த்துங்கள். புரிதலுக்கு அவன் போராடுவான் என்று அண்ணன் அம்பேத்கர் கூறியதின் அடிப்படை பொருள் உணர்ந்ததாகவான் சுயமரியாத இயக்கத்தை அறியாமல் இருந்த சுழலினாய் பயன்படுத்தான். பெண்ணின் தேசிய ஊழல்களின் முகத்திரியை கிடைக்க பெண்களிடம் சினமரியாத ஆலயம் தந்ததை விட வேறெதுவும் செய்யவில்லை அந்த வெண்டாடி கிழமை. மானாதிமானம் இல்லாததால் கல்வி மான் பெற்றது மாணவருக்கு ஆபத்து என்பது சொன்னதை தவிர வேறெதுவும் செய்யவில்லை அந்த வெண்டாடி கிழமை. மாணவற்ற மாணவ உள்ளம் ஆயிரம் பேருடன் போராடலாம் மாணவற்ற ஒருவனை கூட தீர்தல் ஆகாது என்ற சீரிய செய்தியை சொன்னதை தவிர வேறெதுவும் செய்யவில்லை அந்த வெண்டாடி கிழமை. சுயமரியாத தனிமனித மாண்பிலிருந்து தேசம் சர்வதேசம் காண்கிறது அரசியல் இயக்கங்களோ அது தலைமையிலாய் பார்க்கிறது என்று பதவிய அரசியலை பட்டவர்த்தனமாய் எதிர்ப்பதை தவிர வேறெதுவும் செய்யவில்லை அந்த வெண்டாடிக்கிறவன். ஒருவனது பக்தன் என்பவன் சரியிருந்தாலும் மனதாலும் மண்டியிட வேண்டதென்றால் சுயமரியாத இழந்த அருமையை விட மோசமானவன் பக்தன் தான் என்று உரைத்ததை விட வேறெதுவும் செய்யவில்லை அந்த வெண்டாடிக்கிறவன். சுய அனுபவத்திற்கும் பகுத்திற்கும் மாறாயினை நடக்க நேரிட்டால் அது சுயமரியாதைக்கு கேள்வி என்று சொன்னதை தவிர வேறெதுவும் சொல்லவில்லை. வாய்ப்புக்கு நன்றி.